हलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल इनके नम्बर वीडियो पाकपो अब कनरा बैंक वह नम्बर डेपॉसिट पण एपी वो डेपॉसिट पड़े अब पाकपर इत वो फॉर्म वो एन फॉर्म अब एसबीसीएटीडी लोन्स ओडीसीसी इलामें फॉर्म दूस पड़नों नम्बर पण डेपॉसिट पड़ा सीए टीडी डेपॉसिट पड़े इतमी एं पण डेपॉसिट पड़ा अद्क ना नम्बर टिक पड़ो ओके अल्लाे फॉर्म दी वो फिल पड़े अब पार्कना इंबर सेविंग्स बैंक सेविंग्स बैंक अकाउंट வச்சிருப்ப பாத்தீங்களா அதுலதா வந்து நம்ம பணம் டெபாசிட் பண்ணப் போறோம் அதுக்கு தான் இப்ப வீடியோ பார்க்க போறீங்க இப்ப அந்த SB அப்படிங்கிறதுக்கு நேரா மேல வந்து டிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனா வந்து எந்த டேட்ல நம்ம போறோமோ அந்த டேட்டா வந்து இங்க வந்து எழுதிக்கலாம் டேட் வந்து எழுதிக்கலாம் डेट रेडी आदम डेपॉसिटेड इन डैश ब्रांच नहीं ब्रांच अंद ब्रांच ओके सूमा ना वीडियो सूमा ये ब्रांच नेम अभी नेम ऑफ अकाउंट होल्डर एनारो अको अदक पाता अब अकोट नंबर उमो पासबुक अकोट नंबर पात क्लियर तपलिको ओके अदक पण डेपॉसिट पड़पुर कैशा पड़पी चेका पड़पी अभी पाक्स को कैश अब इतक ना वो टिक पड़ो इवलो पण डेपॉसिट पड़पर फार एक्सापल् फिफ्टीन तउस अब அப்ப அந்த இத வந்து இந்த மாதிரி நியூமரிக்கல் அந்த நம்பர்ஸ்ல வந்து எழுதுங்க அதுக்கு அடுத்து அமௌண்ட் இன் வேர்ட்ஸ் அப்படினும்னா இத வந்து நம்ம வேர்ட்ஸ்ல வந்து எழுதணும் அதாவது 15000 ரூபீஸ் ஒன்லி அது மாதிரி நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட போறீங்களோ அதை வந்து இங்க வேர்ட்ஸ்ல எழுதி ஒன்லி அப்படிங்கறதை எழுதிக்கோங்க சப்போஸ் நீங்க வந்து கேஷா கொடுக்காம செக்கா கொடுக்கறீங்க அப்படினும்னா இந்த பாக்ஸ்ல வந்து டிக் பண்ணிட்டு அது அந்த செக்ல வந்து நம்பர் இருக்கும் அந்த டேட் அந்த பேங்க் பிரான்ச் அந்த அமௌண்ட் எவ்வளவு அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து எழுதணும் ஓகேங்களா செக்கா இருந்தா மட்டும் தான் இத ஃபில் பண்ணனும் அதுக்கு அடுத்து அப்படியே நம்ம இங்கிட்டு வந்தறலாம் இங்க நம்ம என்ன ஃபில் பண்ணனும் அதே தான் வந்து இங்க எழுதணும் ஏன் கேட்டோம் அப்படினா இதுல ஒரு காப்பி வந்து பேங்க்ல உள்ளவங்க வச்சிருப்பாங்க இந்த ஒரு ஸ்லிப் வந்து நம்மள்ட்ட வந்து கொடுப்பாங்க அதுக்காக தான் நம்ம ரெண்டு இடத்துல வந்து ஃபில் பண்ணனும் இத கிழிச்சு நம்மள்ட்ட வந்து கொடுத்துருவாங்க நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு இத வந்து கரெக்ட்டா வெச்சுக்கணும் இப்போ இந்த இத ஃபில் பண்ணலாம் இப்போ இதல பார்த்தோம் அப்படினா டேட் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து நீங்க டெபாசிட் பண்ணின அந்த என்ன பிரான்ச் எங்க போட்டோம் பாத்தீங்களா அந்த பிரான்ச் நேம் எழுதிக்கலாம் அதுக்கடுத்து நேம் ஆஃப் தி அக்கவுண்ட் ஹோல்டர் அது எழுதிக்கலாம் அதுக்கு அப்புறம் வந்து அக்கவுண்ட் நம்பர் உங்களோட பாஸ்புக்க பார்த்து கரெக்ட்டா எழுதிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படினும்னா இந்த இடத்துல வந்து பான் நம்பர் அப்படினு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க இது எதுக்காக அப்படினும்னா நம்ம வந்து பணம் டெபாசிட் பண்றோம் பாத்தீங்களா அந்த டெபாசிட்டட் அமௌண்ட் வந்து 50000 மேல இருந்துச்சு அப்படினும்னா கண்டிப்பா வந்து பான் நம்பர் கொடுக்கணும் இதே இது நீங்க 49000 இருந்தா கூட நம்ம பான் நம்பர் கொடுக்க தேவையில்ல ஆனா அதாவது 50000 ஆ இருந்துச்சு அப்படினும்னா அதுக்கு மேற்பட்டதா இருந்துச்சுனா கண்டிப்பா பான் நம்பர் கொடுக்கணும் ஆனா நீங்க பேங்க்க்கு போறப்ப எப்பொழுதே வந்து பான் நம்பர் அந்த பான் கார்டு வந்து நீங்க கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகேங்களா ஓகேங்களா எழுதிட்டு இந்த 15000 இருக்கு பாத்தீங்களா இத வந்து நம்ம டினோமினேஷன்னு சொல்வாங்க அதாவது 15000-ஐ நம்ம கையில வந்து பணம் வச்சிருப்போம்ல அது வந்து எந்த மாதிரி வச்சிருப்போம் பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்போம் 2000 நோட் இருக்கும் 500 நோட் இருக்கும் 200 ரூபாய் நோட் இருக்கும் அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணி கரெக்ட்டா இங்க வந்து போடணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படினா இப்ப 15000 ஆ இப்ப 2000 நோட் 5 வச்சிருக்கீங்கன்னு வெச்சுங்க அப்ப டோட்டலா எவ்வளவு ஆயிச்சு 10000 அதுக்கு அப்புறம் வந்து 500 ரூபாய் நோட் வந்து ஒரு 10 வச்சிருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க அப்ப எவ்வளவு ஆச்சு 5000
ஓகேங்களா அப்ப டோட்டலா எவ்வளவு வந்துச்சு நமக்கு 15000 அது மாதிரி நம்ம எவ்வளவு பணம் டெபாசிட் பண்ண போறோமோ அது எந்த மாதிரி நம்ம அமௌண்ட் வச்சு எந்த மாதிரி பணம் வச்சிருக்கோமோ அது இந்த இடத்துல டினாமினேஷன்ல இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணனும் ஃபில் பண்ணிட்டு இது வந்து நேம் ஆஃப் தி ரெமிட்டர் அப்படினும்னா யார் வந்து பணம் கட்ட போறோமோ அவங்க பேர் எழுதணும் சப்போஸ் இது வந்து என்னோட அக்கவுண்ட்க்கு நானே வந்து பணம் கட்டறேன் அப்படினும்னா இந்த இடத்துல வந்து என்னோட பேரே தான் இருக்கும் நம்ம பேரை எழுதிக்கணும் கிளியரா ஏனா சைன் ஒவ்வொருத்தவங்க வந்து கொஞ்சம் கிளியரா தெரியாது அதுக்காக தான் இங்க வந்து பேர் வந்து ஃபுல்லா எழுத சொல்றாங்க அதுக்கு அடுத்து இந்த இடத்துல வந்து சைன் வந்து இப்படி போட்டுக்கலாம் இப்ப என் சைன் வந்து கொஞ்சம் பார்த்தனே தெரியும் இது என் பேர் தான் எழுதி இருக்கேன் அப்படினு ஒவ்வொருத்தவங்களோட சைன் வந்து என்ன எழுதி இருக்காங்க அப்படினே தெரியாது அதுக்காக தான் இங்க நேம் கேக்குறாங்க சப்போஸ் நீங்க இப்ப வந்து வேற ஒரு உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல உங்க அம்மாவுக்கோ பணம் வந்து நீங்க டெபாசிட் பண்றீங்க அப்படினா உங்க அம்மா பேரோ அப்பா பேரோ யார் வந்து அக்கவுண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க பேரை இங்க எழுதணும் நேம் ஆஃப் தி ரெமிட்டர்னா நீங்க தானே போய் பணம் கட்டறீங்க உங்க பேரு தான் இந்த இடத்துல எழுதணும் ஓகேங்களா புரியுதுங்களா அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் நம்மளோட மொபைல் நம்பர் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து வந்து இமெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துக்கோங்க அது ஆப்ஷனல் தான் அது தேவை கிடையாது இது மட்டும் தான் நம்ம வந்து ஃபில்லப் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஆபீஸ் யூஸ்னு சொல்லிட்டாங்க இதெல்லாமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க ஓகேங்களா இதை இது பண்ணிட்டு பின்னாடி வந்து ஒரு சைன் பண்ணிருங்க எப்பொழுதுமே பின்னாடியும் ஒரு சைன் பண்ணிட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து அவங்க வச்சுப்பாங்க பேங்க் பாஸ்புக் நம்ம எடுத்துட்டு போகணும் இந்த இதை வந்து கிழிச்சு நம்மள்ட்ட வந்து ரிசிப்ட் கொடுத்துருவாங்க இதை நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ ஹோப்ஃபுல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை